4G 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் ஆயிடுச்சு இந்தியாவில். இன்னைக்கு இந்த கேம் எப்படி இருக்குது அண்ட் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹே கைஸ், சேம் பேர் சொஃபான். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்ட்ரி அசன்ஸ் சேனல். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தம்ஸ் அப் பட்டன் அதுமாரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 500 MB தான் வருது. அண்ட் இது 500 MB இது வேர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 4G நிறைய பேர் அப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுது பப்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவாக வரப்போகுது இல்லைன்னா பப்ஜியோட சூப்பராக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா 2017 லான்ச் ஆன ஃப்ரீ ஃபயரே ஸ்டார்டிங்கில் ரொம்ப மொக்கையாக தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கேமை டெவலப் பண்ணி டாப்பில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதையும் டாப்பில் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேமை விளாட்றதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பேஸ் பண்ணியே இருக்குது. அண்ட் ஆர்மியை கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு இந்தியன் மாதிரியே தான் இருக்குது, எல்லாம் பார்த்த மூஞ்சி மாதிரியே தான் இருக்குது. அண்ட் உள்ளக்கு உள்ள அந்த வாய்ஸு எல்லாமே அவங்க பண்ண மிஸ்டேக்காக போச்சு. என்னென்னா வாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைட்டில்ஸ் ஓகே, அது வந்து டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, பட் வாய்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே எவ்வளோ தூரம் இது டாப்பில் வரும்னு தெரியலை. அண்ட் கேமை விளாண்டு பார்த்தோன்னே இல்லை, பப்ஜி பிளேயர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப கடுப்பாக இருப்பீங்க. ஸோ யாரும் டென்ஷன் ஆக வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவாங்க இந்த ஆப்பை. இவங்க பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கே என்னென்னு தெரியுமா, பப்ஜி பேன் பண்ண போகிறோம், 4G வரப்போகுது, 4G தான் பப்ஜியை பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினச்சிக்கிட்டாங்க இவங்க பண்ண வேலையில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பப்ஜி பேன் ஆனோன்னா 4G இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னா ஒரு சூப்பரான கேம் வரப்போகுது போல், பப்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவாக வரப்போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டாங்க. ஸோ பட் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்தான் எல்லாருமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. இவ்வளோ நாளாக சைனீஸ் கேமு ஏஷியன் கேம்ஸை தான் நம்ம விளாண்டுக்கிட்டு இருப்போம், பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கேம் லான்ச் ஆகிருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணலாம், எவ்வளோ தூரம் அவங்க டாப்பில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. அவங்க மேபி ஃப்யூச்சரில் நல்லா கொண்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. நானும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன்ஸே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கல. வெப்பன்ஸ்னால் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்ஸு ஸ்னைப்பர்ஸ் தான் சொன்னேன். அது எதுவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் கிடைக்கல. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்கல போல் இருக்குது, மேபி அதில் அப்டேட் வரலாம் சரியாக தெரியல. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக 500 MB கிராஃபிக்ஸ் ஓகேவா அப்படின்னு கேட்டால் கிராஃபிக்ஸை குறை சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லலாம். பட் அங்கே மேலே அங்கே கொடுத்துருக்க அந்த HP அதெல்லாம் பார்க்க போது கொஞ்சம் பொம்மை மாதிரி இருக்குது, ஐ மீன் கார்ட்டூன் மாதிரி இருக்குது. ஏதாச்சும் ஒரு கார்ட்டூன் கேமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாண்டோம் அப்படின்னா மேலே அந்த ஹெல்த் எல்லாமே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க க்ரீன் கலரில். ஸோ அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கார்ட்டூன் லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஃப்யூச்சரில் அவங்க எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ராயல் அண்ட் டீம் டெத் மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்ன வரைக்கும் இந்த கேமில் வரலை, பட் அவங்க கமிங் சோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க சீக்கிரமாகவே அதெல்லாம் அப்டேட் கொடுத்து வர வச்சுருவாங்க. ஸோ இந்த மோடுங்கிறனால தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, பட் இது ஒரு ட்ரைனிங் மோடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கேமை க்ரியேட் பண்ணவங்களாம் ஒரு அஃபிஷியலான க்ரியேட்டர்ஸ் தாங்க, நல்லா ஹை எக்ஸ்பீரியன்ஸான கேம் க்ரியேட்டர்ஸ் தான் இவங்கெல்லாம். பட் க்ரியேட் பண்ணியிருக்க கேம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, பட் க்ரியேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலான க்ரியேட்டர்ஸு. அண்ட் ஒரு செலிப்ரிட்டியோட ஹெல்ப் மூலியமாகவே இந்த கேமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அக்ஷய்குமாரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த கேமை டெவலப் பண்ணுறதுக்கு. பட் இந்தளவுக்கு நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கல. பட் இதோட கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது, நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஸோ ஒரு இந்தியன் கேமு, ஸோ யார் எதுவும் சொல்ல வேணாம், சப்போர்ட் பண்ணலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் இதை பார்த்துட்டு டோட்டலாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டு போயிடாதீங்க, ஏன்னா இது இன்னும் அப்டேட்ஸ் கொடுத்து இன்னும் சூப்பராக கொண்டு வராங்கன்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கேமோட க்ரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலான க்ரியேட்டர்ஸு, அவங்க சம்திங் இன்னும் ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ இங்கே இனிமே தான் ஒவ்வொரு அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த ஜம்பிங் பட்டனு சிட்டிங் பட்டன் அதெல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வர வைப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸில் அந்த கன்ஸையும் இனிமே தான் அவங்க ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ டோட்டலில் யாரும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, மேபி ஃப்யூச்சரில் அதுக்கு சூப்பராக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட கேம் பிளே வித் ஆடியோவாக இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு பாருங்கள். அண்ட் ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
I have a dream, that's all I need. I'll make it happen with some work and belief. No one